வணக்கம். என்ஐ வீடியோஸில் நாங்கள் பார்க்க போகிறது ஃபேஸ்புக் வீடியோஸை எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னுதான். நீங்கள் நார்மலாக ப்ளே ஸ்டோரில் டைப் பண்ணி பார்த்தாலே தெரியும் நிறைய டவுன்லோடர்ஸ் இருக்குது. அந்த டவுன்லோடர்ஸை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற மெத்தட் வந்து எந்த வித டவுன்லோடர்ஸும் யூஸ் பண்ணாமல் எப்படி ஃபேஸ்புக் வீடியோஸை டவுன்லோட் பண்ணுறதுன்றதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ஃபேஸ்புக் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்வோம். அதில் இந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மேல் மூலையில் மூணு புள்ளி இருக்கும். நான் இந்த வீடியோவில் ரெட் கலரால் மார்க் பண்ணியிருக்கேன். அதை செலக்ட் பண்ணி அதில் கொப்பி லிங்கன்றதை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட லிங்க் வந்து கொப்பி ஆகிடும். நான் இப்போ கொப்பி பண்ண அந்த வீடியோட லிங்கை கொண்டு போய் என்னோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதில் சர்ச் பண்ணுறேன். நம்ம கொப்பி பண்ணின வீடியோ இப்போ ஓப்பன் ஆகிட்டு, ஓப்பன் ஆன அந்த வீடியோட லிங்கை திருப்ப எடிட் பண்ண போகிறோம். அதுக்காக அட்ரஸ் பாரில் அந்த வீடியோட லிங்கை திருப்ப ஓப்பன் பண்ணுறோம். அந்த லிங்கில் பார்த்தீங்கன்னா https://www.facebook.com வந்து m.facebook இருக்கு. நான் அதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஒன்று செய்ய போகிறேன். அந்த எம்முக்கு பக்கத்தில் பேசிக்ன்றதை டைப் பண்ண போகிறோம். எடிட் பண்ணி முடித்த பிறகு அந்த லிங்கை ஓப்பன் பண்ணனா ஒரு ஃபேஸ்புக் மாதிரியே ஒன்று ஓப்பன் ஆகும். இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா வீடியோ ப்ளே ஆகிற நிலைக்கு வரும். அதில் பார்த்தீங்கன்னா அதில் அடியில் மூணு புள்ளி இருக்கும். அந்த மூணு புள்ளியை நான் ரெட் கலரால் மார்க் பண்ணி காட்டிக்கிறேன். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா டவுன்லோடுன்ற ஆப்ஷன் ஒன்று கேட்கும். அந்த டவுன்லோடை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்மளை வீடியோ வந்து டவுன்லோட் ஆக தொடங்கும். இப்போ வீடியோ வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நம்மளோட வீடியோவை வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுதான் ஃபேஸ்புக் வீடியோ ஒன்றை டவுன்லோட் பண்ணுற மிக இலகுவான மெதட். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்திடுங்க.